ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கரியெலாம் கிடைக்கக்கூடிய குலோப் ஜாமுன் மாதிரி விரிசல் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக சூப்பராக எப்படி செய்யலான்றத வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு பொருள் சேர்த்து செய்யும் போது குலோப் ஜாமுன் வந்து ஒன்று கூட உடையாமல் கரையாமல் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்துக்கிறேன். கடைகளில் கிடைக்கக்கூடிய எந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், எதில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணிவிட்டு நான் ஒரு கிளாஸில் வந்து அளந்து எடுத்துக்கிறேன். கிளாஸு அப்புறம் வந்து மெஷரிங் கப் எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு இருக்குது. இது மாதிரி நம்ம அளந்து செய்யும் போது பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி சுகர் சிரப்பு அதிகமாக மீண்டும் போகாது. இப்போ வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக இருக்குது, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு முக்கியமான பொருள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சு செய்யும் போது ஒரு குலோப் ஜாமுன் கூட உடையாது. அதே மாதிரி ஊறி நல்லா ஊறி வந்தால் கூட நல்லா குண்டு குண்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அரிசி மாவும் வந்து அந்த மாவு கூட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு நான் காய்ச்சி அரை வச்சுருக்க பால் தான் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்செடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. விரல்களால் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து சாஃப்டாக வந்து பிசைஞ்செடுத்துக்கணும். ரொம்ப நேரம் பிசைய வேண்டியதில்லை. எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து கைகளில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம லைட்டாக வந்து பிசைஞ்செடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டேன், மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து லைட்டாக வந்து கைகளில் ஒட்டியிருக்க மாவுலாம் வந்து வேஸ்ட்டாக போகாமல் இருக்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு லைட்டாக வந்து பிசைஞ்சோம்னா மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். அதே மாதிரி நெய் சேர்த்து செய்யும் போது ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும்ன்றதுக்காக நான் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லைட்டாக வந்து பிசைஞ்சு கொடுக்கணும். நம்ம உள்ளங்கை வந்து இதில் படுற மாதிரி பிசையக்கூடாது, விரல்களால் தான் பிசைஞ்சு விடணும். அப்போ தான் குலோப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ மேலே வந்து லைட்டாக ஆயில் தடவி அப்படியே வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறினா மட்டும் போதும், ரொம்ப நேரம் ஊற வேண்டியதெல்லாம் இல்லை. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து சர்க்கரையை வந்து அளந்து சேர்த்துக்கலாம். இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு குலோப் ஜாமுன் மாவு இருந்தது இல்லையா, அதுலேயே வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். ரெண்டு டம்ளர் சர்க்கரைக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது சிரப் வந்து அதிகமாக வந்து மீந்து வேஸ்ட் ஆகாது, கரெக்டாக இருக்கும். குலோப் ஜாமுனில் ஊறி கொஞ்சமாக தான் மீந்து வரும். அதனால் வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி கரெக்டாக 5-6 நிமிஷம் கொதித்தா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. சுகர் சிரப் வந்து ரொம்ப திக்காயிடுச்சுன்னா ஊறாது குலோப் ஜாமுனில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக நம்ம தொட்டு பார்த்தோம்னா லைட்டாக பிசுபிசுன்னு இருக்கும், அதுதான் வந்து பதம். ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கக்கூடாது. லைட்டாக வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், சூப்பராக வந்து சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம இதில் வந்து குங்குமப்பூ இருந்து சேர்த்து செஞ்சோம்னா குலோப் ஜாமுன் வந்து நல்ல கலராக சூப்பராக இருக்கும், உள்ள வரைக்கும் ஊறிட்டு. இப்போ வந்து நம்ம உருண்டைகள் பிடிக்கும் போது ரெண்டு கைகளையும் நல்ல எண்ணெய் தடவிட்டு உள்ளங்கையில் வச்சு உருட்டணும். நம்ம மாவு பிசையும் போது விரல்களாலேயும் உருண்டைகள் பிடிக்கும் போது உள்ளங்கையிலையும் வச்சு நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு விரிசல் இல்லாமல் நல்லா சூப்பராக வந்து எல்லாத்தையும் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே உருட்டி வச்சுருக்கேன். நம்ம கைகளில் எண்ணெய் தேய்ச்சி உருட்டும் போது மேல் மாவு வந்து காயாமல் அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டு தான் சைடில் வந்து நல்லா பபிள்ஸ் வரணும். அதே மாதிரி எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டுட்டிங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து நிறைய எண்ணெய் குடிச்சிடும். இப்போ வந்து ஒரு ஒரு குலோப் ஜாமுனாக மேலே வரும். லைட்டாக வந்து கரண்டி விட்டு நம்ம எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில், கண்டிப்பாக மீடியம் டு சிம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அதிகமாக வச்சு பொரிச்சோம்னா மேலே வந்து கலர் வந்துடும், உள்ளே வந்து வேகாது. ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிடும் போது கெட்டு போயிடும். அதனால் வந்து மீடியம் டு சிம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம போட்டுவிட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. ஒரு பக்கம் வந்து நல்லா கலர் வந்துடும், இன்னொரு பக்கம் வந்து கலர் இருக்காது. அதனால் இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு எண்ணெயை வந்து லைட்டாக சுற்றி விட்டோம்னா குலோப் ஜாமுன் வந்து அப்படியே சுற்றிட்டு உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து கிடைக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு அந்த மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி விடும் போது எல்லா பக்கமுமே ஒன்றா ஒரே கலரில் வெந்து வரும். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எல்லா குலோப் ஜாமுனும் உடையாமல் விரிசல் இல்லாமல் சூப்பராக வரும். அதுக்கு காரணம் நம்ம சேர்த்துருக்க அரிசி மாவு. இப்போ வந்து எல்லாத்தையும் பொரிச்சுட்டு உடனே அப்படியே எண்ணெயில் எடுத்து போட்டுக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு தட்டில் வந்து எல்லாத்தையும் பொரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே கரண்டியோடு எடுத்து போட்டோம்னா அதில் இருக்க எண்ணெய்கள்லாம் ஊறி ஒரு மாதிரி கெட்டு போகிற மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் தான் நான் ஊற வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இது ஓவர் நைட்டு ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இனிப்புலாம் ஊறி நல்லா சூப்பராக இருக்கும்.
இப்போ கரெக்டான ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். லைட்டாக வெது வெதுப்பாக சூடாக இருக்குது, பார்க்கும் போதே தெரியும். சுகர் சிரப் ஊற்றிட்டு கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அந்த 3 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான குலாப் ஜாமுன் கிடைக்கும். 1 பேக்கெட் குலாப் ஜாமுன் மிக்ஸ்க்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, நம்ம பால் தெளித்து பிசையும் போது விரல்களாலேயும், உருண்டைகள் பிடிக்கும் போது உள்ளங்கையில் வச்சு பிசையும் போது சூப்பராக வரும். நான் சொன்ன டிப்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிருந்துன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த குலாப் ஜாமுன் வந்து ஓவர் நைட் ஊற வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 15 நிமிஷத்துலேயே பாருங்கள் சூப்பராக ஊறி இருக்குது. இந்த வீடியோ இதோட முடியுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.